அனைவருக்கும் வணக்கம். கேட்பதில் ஒன்றும் தவறில்லை, கேட்டாமல் கெட்டதும் என்றும் வேண்டாம். ஆம், பெரிதினும் பெரிது கேள். முதல்ல இந்த வார்த்தை தன்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் வந்து வெளிவருது. ஏதாச்சும் வேணும்னா பெருசா கேளுமா, அதை நான் வாங்கித்தரேன் அப்படின்னுவார் அப்பா. உங்க பசங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னும் போது அம்மா சொல்லுவாங்க, மருத்துவராகணும், பொறியாளர் ஆகணும், மாவட்ட ஆட்சியர் ஆகணும் அப்படின்ட்டு. பெருசா இன்னும் வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையே பெத்தவங்க தான் வந்து குழந்தைங்க மனசுல விதைக்கிறாங்க. மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய கட்டடம் இருக்கு, அது ஏசியாவிலேயே பெரிய கட்டடம் அப்படின்னு சொல்லலாம். அதை கட்டியவர் ஆனந்த் அப்படின்ற ஒரு தமிழர். அவர் ஓரளவு சின்ன கட்டிடம் கட்டியிருந்தாரு அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டா சுட்டி காட்டுற அளவுக்கு அவரு பெருசா வளர்ந்திருக்க மாட்டாரு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. எவன் ஒருவன் இது எனக்கு போதும் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில நிறுத்திடுறானோ அவனால தன்னோட வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகவே முடியாது. தன்னோட பள்ளி படிப்பு போதும் அப்படின்னு நினைக்கிறவன் பட்டப்படிப்பு வாங்க முடியாது. பட்டப்படிப்பு போதும் அப்படின்னு நினைக்கிறவன் நல்ல ஒரு வேலைக்கு போய் 4 ரூபாய் சம்பாரிச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி கண்டிப்பா நடக்க முடியாது. ஏனைய கூற மேல இல்ல, வானத்தை நோக்கி போடுங்க அப்படின்றது எல்லா ஆசிரியர்களும் தன்னோட மாணவர்களுக்கு சொல்லித்தர ஒரு சிறந்த பாடம். ஒரு சிறுமி இருக்கா, அவ வந்து ஒரு போட்டியில வெற்றி பெறறா, மாவட்ட ஆட்சியர் கையால பரிசும் வாங்கிட்டா, அதுவே அவளுக்கு ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா ஒருபடி மேல போய் இன்னும் பெருசா ஒரு ஆசையை வைக்கிறா. அது என்னன்னா, அவரோட வண்டியில வந்து உட்காந்து ஒரு புகைப்படம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை மையமா வச்சு அவ வாழ்க்கையில சாதிச்சதுக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கை வரலாற்றுல இது ஒரு பகுதியா சொல்றா. இந்த மாதிரி நான் பெருசா கேட்டிருந்தாதான் இப்ப நான் அந்த நிலைமையில வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிதினம் பெரிது கேள் அப்படின்றதுக்கு நிறைய பேரை எடுத்துக்காட்டா சொல்லலாம். செய்தித்தாள் போட்ட அப்துல் கலாம் ஐயா அவர்கள், செருப்பு தச்ச அப்ரஹாம் லிங்கன் ஐயா அவர்கள், அவங்கள எல்லாரையுமே சொல்லலாம். நான் இதை தான், இந்த மாதிரியான மீனவர் குடும்பத்தில் நான் பிறந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஐயா நினைக்காம இன்னும் பெருசா இன்னும் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எண்ணங்கள் வளர வளர தான் இப்போ இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு உன்னத மனிதனாக வந்து அவர் வளர்ந்து நிற்கிறாரு. எல்லாத்த விட ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பெருமை மிகு போட்டியில் நான் பங்கேற்கிறதுக்கு எனக்கு உதவி செய்கிற இந்த தொலைபேசி. ஒருத்தருக்குள்ள இன்னொருத்தர் பேசிக்கதானே, இந்த அளவு தொலைபேசி இருந்தா போதும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிப்பார்கள் தான் நிறுத்திருந்தாங்க அப்படின்னா, இப்ப இந்த உலகத்தையே உள்ளங்கையில் அடக்கிற அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கும் காரணம் இன்னும் பெரிதா அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிப்பார்கள் கேட்ட கேள்விதான். வானத்தில் வகுப்பறையை கேள், கடல் நடுவே படுக்கையை கேள், சோ ரூட்ட அவ்வையை கேள், சொல்லித்தர வள்ளுவனை கேள், வெள்ளி தட்டாய் நிலவை கேள் என்றும் பெரிதினும் பெரிது கேள் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.